Hello friends, welcome back to my channel. Namumbusinessseiyalaam 100% profitable தரக்கூடிய ஒரு business பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இதோட வாங்கும் விலை பாத்தீங்கனா வெறும் ஒரு 500, ஆனா விற்கிறது பாத்தீங்கனா 1500 ரூபாய் வரைக்கும் இது விற்க முடியும். ஆனா மார்க்கெட்ல இதோட オリジナルோட விலை பாத்தீங்கனா 15000 20000 ரூபாய். ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கு இல்லீங்களா? என்னடா இது 3 4 விலைனா அப்ப எதுதான் உண்மையான விலைன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரியான தொழில் இருக்கு அப்படின்றதே தெரியாது. இருந்தாலும் அதை எப்படி எடுத்து பண்றது அப்படின்றதும் தெரியாது. சோ நீங்க நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைபர் அப்படினா கண்டிப்பா இந்த மாதிரியான பிசினஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பிசினஸ் என்ன அப்படின்றத பாத்திரலாம். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனல பாக்குறீங்க, இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணனா கீழே தெரிய ரெட் கலர் பட்டன் பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அதே பக்கத்துல உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிருங்க. சோ தட் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸா கிடைச்சிடும். சோ எதுக்கு வெயிட் பண்ணணும், கான்செப்ட் குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ், அதாவது வந்து ஃபர்ஸ்ட் காப்பி ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் காப்பி ப்ராடக்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து என்கிட்ட எக்ஸ் ஒய் ஜட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டட் ப்ராடக்ட் நான் வச்சிருக்கேன். அதோட விலை அந்த ஷூன்னு வச்சுக்கலாம், அதோட விலை வந்து 15000 ரூபா. இப்போ அதே வந்து பிராண்டட் ப்ராடக்ட்ஸ் எல்லா மக்களும் வாங்கணும்னு விருப்பப்படுறாங்க. என்கிட்ட பைசா இருக்கு, அதை நான் வாங்கிட்டேன். இப்போ மற்றவங்க அந்த மாதிரி வாங்கணும், அதே மாதிரி போடணும், அதே மாதிரி கலர்ல அதே மாதிரி இதெல்லாமே இருக்கணும் அப்படின்னு அவங்க விருப்பப்படுறாங்க. ஆனால் அவங்க கிட்ட பைசா கிடையாது. ஆனால் அதே மாதிரி அதே கலர்ல அப்படியே இருக்கிற ஒரு ப்ராடக்ட் வந்து 1000 ரூபாய்க்கு மார்க்கெட்ல இருக்கு அப்படின்னா அதை வாங்குவோமா மாட்டோமா? நம்ம கண்டிப்பா ட்ரை பண்ணுவோம் அதை வாங்கி. அதுதான் ஃபர்ஸ்ட் காப்பி. அந்த ப்ராடக்ட்ஸ் மாதிரியே இருக்கிற ப்ராடக்ட், இதுல வாட்ச், ஷூவு, ட்ரெஸ் இந்த மாதிரி எக்கச்சக்கமான ப்ராடக்ட்ஸ் இருக்கு. இதை வந்து ரிப்ளிகா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இன்ஸ்டாகிராம்ல நிறைய பார்த்திருப்போம், டைமண்ட் ஜுவல்லரி ரிப்ளிகா அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னா டிசைன்ஸ் வந்து நீங்க போய் கடையில வாங்குறீங்க அப்படின்னும் போது அந்த டைமண்ட் ஜுவல்லரியோட டிசைன், டைமண்ட் ஜுவல்லரியோட கட்டிங்ஸ் எல்லாமே இருக்கும். அதே டிசைனை வந்து அமெரிக்கன் டைமண்ட்ஸில் உங்களுக்கு 2 லட்சரூபா 3 லட்சரூபா வேல்யூ உள்ள அந்த ஜுவல்லரியை அதே டிசைனை வந்து உங்களுக்கு 2000 ரூபா 3000 ரூபா 5000 ரூபா இந்த ரேஞ்சில் அவங்க கொடுப்பாங்க. என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா, அந்த டைமண்ட் ஜுவல்லரியை திருப்பி கொண்டு போய் நம்ம வந்துட்டு ரீசேல் வேல்யூ போடும் போது நமக்கு அதில் நமக்கு என்ன விலைக்கு வாங்கணுமோ அதுலேருந்து கொஞ்சம் பைசா மைனஸ் பண்ணிட்டு கொடுப்பாங்க. இந்த ஜுவல்லரி போட்டால் நமக்கு பைசா வராது. ஆனால் நம்மளுடைய ஆசையை நம்மளால் நிறைவேற்றிக்க முடியும். நிறைய பேர் வெளியே சொல்லலாம் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் ஆசை கிடையாது அது கிடையாதுன்னு. ஆனால் பிராண்டிங் அப்படின்ற ப்ராடக்ட் யூஸ் பண்ணணும், அதே மாதிரியான இருக்கிற ப்ராடக்ட்ஸாவது யூஸ் பண்ணணும்னு எல்லாருக்குமே விருப்பம் அப்படின்றது இருக்குங்க. வாட்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மேல்ஸ் வந்து விருப்பப்படுவாங்க. ஏன்னா வாட்சோட விலை 1 லட்சரூபா 5 லட்சரூபா விலை வரைக்கும் இருக்கும். ஆனால் அவ்வளோ அளவுக்கு காசு கொடுத்து அவங்களால வாங்க முடியாது. அதே வந்து ஒரு 5000 ரூபா 10000 ரூபா இந்த ரேஞ்சுக்கு வருது அப்படின்னும் போது 2 லட்சரூபா 3 லட்சரூபா வாட்ச் கண்டிப்பாக அதை ஸ்பெண்ட் பண்ணி வாங்குவாங்க. அதே போல் ஷூஸு, எலக்ட்ரானிக்ஸ் கூட்ஸு, ஹெட்ஃபோன்ஸ், இயர்ஃபோன்ஸ், ஐபேட், ஐஃபோன் இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ், லேடிஸோட ஹேண்ட்பேக்ஸ், டைமண்ட் ஜுவல்லரி, ஜீன்ஸ், ஷர்ட்டு, எக்கச்சக்கமான ரிப்ளிகா ப்ராடக்ட்ஸ் வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கு. இப்போ இந்த ப்ராடக்ட்ஸ் வாங்குறோம், ஆனால் இது வந்து குவாலிட்டி எப்படி இருக்கும்? ரொம்ப மோசமான குவாலிட்டியாக இருந்தால் அது வாங்குறதே வேஸ்ட் இல்லையா? ஏன்னா 1000 ரூபா கொடுத்து வாங்குறதும் வந்து ஒரு காசு தானே அப்படின்னு யோசிப்போம். என்னன்னா ஒரிஜினல் ஒன்னோட இதை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப சீப்பர் ப்ரைஸு. இன்னொன்று ஒரிஜினல் ப்ராடக்ட்ஸ் மாதிரியே இருக்கும், எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் நம்மளால் வந்து கண்டுபிடிக்க முடியாது. அது ஃபர்ஸ்ட் காப்பின்னு சொல்லிடணும். இருக்கிற ஒரிஜினல் பிராண்டிங்கே நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது, ஃபர்ஸ்ட் காப்பி ப்ராடக்ட்ஸ் அப்படின்றத சொல்லிடணும். அதே போல் ரிப்ளிகேட்டட் சேம் குவாலிட்டியை மாதிரியே ரிப்ளிகேட்டட் சம்டைம்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஓன் பிராண்ட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பிராண்டை விட இந்த ஃபர்ஸ்ட் காப்பி பிராண்ட் இன்னும் சூப்பராகவே இருக்கு, நல்லாவே இருக்கு அப்படின்னு கூட நிறைய கஸ்டமர்ஸ் வந்து ஃபீட்பேக் சொல்றாங்க. ஸோ ஒரு சில ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நான் ஒரு ஜீன்ஸ் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தேன், மும்பைலேருந்து எடுத்து ஃபர்ஸ்ட் காப்பின்னு சொல்லிட்டு, அப்படியே சேம் பிராண்டு, ஒரு நல்ல ஃபேமஸான பிராண்டு, அது 500 பீஸ் எடுத்தேன் அப்படியே மூவ்மெண்ட் ஆயிடுச்சு ஆன்லைன் சேல்ஸ் தான் ஃபுல்லாகவே. ஸோ அந்த அளவுக்கு வந்து சூப்பரான குவாலிட்டி நமக்கு ஜீன்ஸ் பார்க்கும்போது, நல்ல ஸ்ட்ரெச்சபிள் மெட்டீரியல்ஸு. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் சைஸ் ஜீன்ஸ் வாங்கினேன். அந்த டைமில் ப்ளஸ் சைஸ்லாம் நல்லாவே போச்சு அப்படின்னு ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி ப்ளஸ் சைஸ் மட்டும்தான் வேணும்னு சொல்லிட்டு ஆன்லைனில் போட்டப்பே ஓஎல்எக்ஸ் ஃபிகர் இதுதான் போட்டேன். போட்டதுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 டேஸ் 15 டேஸ்க்குள்ளே எனக்கு இப்போ வரைக்குமே என்கொயரிஸ் வந்துட்டே இருக்கும், அந்த ப்ராடக்ட்ஸ் இருக்கா இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ அந்தளவுக்கு ஈஸியாக மூவ்மெண்ட் ஆகிடும். அதுதான் வந்து அந்த ரிப்ளிகா ப்ராடக்ட்ஸோட வேல்யூவே. இப்போ மார்ஜின் பொறுத்தளவுக்கு நம்ம ஒரு 1000 ருபீஸ் கிட்ட ஒரு ப்ராடக்ட்டோடைய விலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 500 ரூபா இன்வெஸ்ட் பண்ணால் போதும் நமக்கு 1000 ரூபா கிட்ட ஒரு ப்ராடக்ட்டுக்கு வந்து நம்ம லாபம் எடுக்க முடியும். அதாவது 1500 ரூபா வரைக்கும் நம்மளால் வந்து அதை வந்து விற்க முடியும் மார்க்கெட்டில். மார்க்கெட்டோட ரேட்டை பொறுத்தளவுக்கு 500 ருபீஸ் பையிங் காஸ்ட் அப்படின்னா 1500 ருபீஸ் கிட்ட சேல்ஸ் பண்ண முடியும். ஒரிஜினல் ப்ராடக்ட்டோடைய விலை பார்த்தீங்கன்னா 15000 ரூபா இருக்கும் அதோடைய விலை. ஸோ 1000 ரூபா கிட்ட ப்ராஃபிட் மட்டுமே ஒரு ப்ராடக்ட்டுக்கும் உங்களால் எடுக்க முடியும். இந்த மாதிரி வாட்ச் பண்ணுவாங்க, அதே போல் சன்கிளாஸஸ் பண்ணுவாங்க,
ஏர்ஃபோன்ஸ் பண்ணுவாங்க, ஹெட்ஃபோன்ஸ் பண்ணுவாங்க, உங்களுக்கு வந்து நிறைய பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோன்ஸே கூட பண்ணுறாங்க, கேப்ஸ் பண்ணுவாங்க, ஷூஸு, ஷர்ட்ஸு, ஜீன்ஸு, லெகின்ஸு, குர்த்திஸு, ஷர்ட் மெட்டீரியல், சாரீஸு, இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பிராண்ட்ஸில் ஃபர்ஸ்ட் காப்பி இருக்குது. ஸோ அந்த மாதிரி எல்லா ப்ராடக்ட்ஸில் ஒரு 5 ப்ராடக்ட் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா கூட ஒரு நாளைக்கே உங்களால் வந்து 5,000-10,000 வரைக்கும் ஏர்ன் பண்ணிட முடியும். வெறும் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், சோஷியல் மீடியா இது மட்டுமே போதும். நீங்கள் ஜஸ்ட் வந்து சும்மா இருக்கீங்க, உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்குது அப்படின்னா சும்மா ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜில் போயிட்டு ஃபர்ஸ்ட் காப்பி இல்லை ரிப்ளிகா ஜுவல்லரி, ரிப்ளிகா ஜீன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது பிராண்டிங் போட்டு நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். எவ்வளோ விதமான ப்ராடக்ட்ஸ் வருது, எவ்வளோ பேர் கீழே கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க நீங்கள் உங்களுக்கு தெரியும். இதில் நம்ம பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, அந்த ஃபர்ஸ்ட் காப்பியை ஒரிஜினல் அப்படின்னு சொல்லிட்டு சேல்ஸ் பண்ணக்கூடாது. அது இல்லீகல், அது தப்பு. அப்படி பண்ணுறது ஃபர்ஸ்ட் காப்பினா ஃபர்ஸ்ட் காப்பி அப்படின்னு சொல்லியே நீங்கள் சேல்ஸ் பண்ணுங்கள், தப்பே கிடையாது. அந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா நிறைய ஷர்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பர்சனலாகவே வாங்கி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஷர்ட்ஸோட விலையெல்லாம் 10,000-15,000 அப்படின்னு வரும். ஆனால் ஒரு 1,500 ருபீஸ்க்கு அந்த ஷர்ட்ஸ் வாங்க முடியும். நல்லாவே சாயம் போகாது, நல்லாவே வந்து நமக்கு குவாலிட்டி நல்லா இருக்கும். இப்போ ஃபீமேல்ஸ் நம்ம வேர் பண்ணுறோம் ஷர்ட்ஸ் அப்படின்னா கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கிற மாதிரி தான் பார்க்கணும். வள வளர்ந்து இருக்கிற மாதிரி, நம்ம ஸ்கின்னோட ஒட்டி இருக்கிற மாதிரியான ஷர்ட்ஸ் வந்து நமக்கு சூட் ஆகாது. ஸோ கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரியான தான் கிளாத்திங் வந்து வேர் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிராண்டிங்கில் போனால் தான் கிடைக்கும் அப்படின்வாங்க. நான் பிராண்டிங்கில் நம்ம கிளாத்திங் ஜீன்ஸோ டிஷர்ட்ஸோ போட்டால் அது வந்து ரொம்ப கொஞ்சம் ஆக்வர்டா ஃபீல் பண்ணுவோம், அது எப்படி இருக்கும்னு தெரியாது அப்படின்ற மாதிரி. ஆனா அதே மாதிரி பிராண்டிங்லயே நம்மளுக்கு ரிப்ளிகா அதே மாதிரி ஒரிஜினல் குவாலிட்டியில் நமக்கு விலை கம்மியா வருதுன்னா நம்ம ஒய் நாட், கண்டிப்பா அதை வந்து யூஸ் பண்ணலாம். அது வந்து ஏன்னா இப்ப கிளாத்திங் பொறுத்த அளவுக்கு, ஷூஸ் பொறுத்த அளவுக்கு ஒரே ஷூ போட்டிருப்போமா? இல்ல, நம்ம விதவிதமான ஷூஸ், விதவிதமான கலர்ஸ் வாங்குவோம். அதே போல வாட்ச் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்ஸா நம்ம வந்து வாட்சஸ் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைப்போம். அதே போல் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற டெய்லி யூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், ஷூஸாக இருக்கட்டும், எதாக இருந்தாலுமே நம்ம அப்பப்போ மாற்றணும். ஒரே பொருள் வாங்கி அப்படியே வச்சுட்டு அதுவே கண்டினியூ ஆகட்டும் யாருமே நம்ம யோசிக்க மாட்டோம். ஸோ அப்படி யோசிக்காத பட்சத்தில் நம்ம திருப்பி திருப்பி வாங்கணும் போது 15,000-20,000 கொடுத்து ஒரே ப்ராடக்டை வாங்குறது பெஸ்ட்டா, இதில் 15,000 கொடுத்து 10 ப்ராடக்ட் அதே மாதிரி இருக்கிற ப்ராடக்ட் வாங்குறது பெஸ்ட்டா? ஏன்னா ஒன்ஸ் ஆல் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி போட்டாங்க அப்படின்னா ஒரு ஒரு ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் அந்த வேற ஃபங்க்ஷனுக்கு போனால் அதை போடவே மாட்டாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க இருக்காங்க. ஆனால் பிராண்டிங் தான் போட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிப்பட்டவங்களுக்குலாம் இந்த மாதிரியான கிளாத்திங்ஸ், இந்த மாதிரியான எலக்ட்ரானிக் கூட்ஸு, ஜுவல்லரி செட்ஸ் எல்லாமே வந்து நல்லாவே வந்து கை கொடுக்கும். இந்த மாதிரி ஹோல்சேல்ஸாக ரிப்ளிகா ப்ராடக்ட்ஸ் எங்கெல்லாம் சேல்ஸ் பண்ணுறாங்கன்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன். நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்தே ஒரு ப்ராடக்டை சேல்ஸ் பண்ணணும், நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஆப்டாக வந்து சூட் ஆகிற பிஸ்னஸ் தாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல மார்ஜின், ஒரு சூப்பரான பிஸ்னஸ் அப்படின்னே சொல்லலாம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் பசங்கள்லாம் வந்து இந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நான் மும்பைலேருந்து வாங்கினது கூட ஒரு யங்ஸ்டர்ஸ் தான், அவங்ககிட்ட தான் வாங்கினேன். அவர் மேனுஃபேக்சர் கிட்டேருந்து வாங்கி எனக்கு ஹோல்சேலில் வந்து சேல்ஸ் பண்ணாரு. சோ 70 ரூபா ஒரு ஜீன்ஸ் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி தான் வந்து ஹோல்சேலில் வாங்கினேன். நிறைய யங்ஸ்டர்ஸும் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எடுத்து பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு லாபம் அப்படின்றத இந்த பிஸ்னஸ் லேர்ன் பண்ண முடியும். இதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.